நேச்சுரல் கேஸ் நேச்சுரல் கேஸ் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஏப்ரல் செவன்த் மார்க்கெட் ஓப்பன் ஆச்சு ஸோ ப்ரீவியஸ் கால் பார்த்தீங்கன்னா செல் கால் அந்த ட்ரெண்டு கண்டினியூ ஆகிட்டு ஒரு லெவன் ஃபார்ட்டி நைனுக்கு அப்புறமா ஃபிஃப்டிக்கு அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா பைக் காலாக சேஞ்ச் ஆச்சு ஒன் நைன்ட்டி த்ரீ நைன்ட்டியில் பைக் கால் வந்திருக்கு ஸோ நம்ம டார்கெட் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பாயிண்ட் டார்கெட் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம் ஸோ இப்போ இது நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம் இது எப்படி வந்து மூமெண்ட் வந்து நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒன் நைன்ட்டி த்ரீ நைன்ட்டியில் நமக்கு பைக்கால் வந்தது இப்போ ஆக்சுவலி பாசிட்டிவாக தான் இருக்குது நல்ல ஸ்ட்ராங்காக வந்து ரைஸ் ஆகிற மாதிரி தான் இருக்குது ஒன் நைன்ட்டி ஃபோர் டென் நைன்ட்டி ஃபோர் டொண்ட்டி ரேஞ்சில் ட்ரேடிங் போய்ட்டு இருக்குது ஸோ ஏப்ரல் செவன்த் ஓப்பன் ஆகிட்டு இன்றைக்கி தான் ஒரு ஃப்ரெஷ்ஷான ஒரு பைக்கால் நேச்சுரல் கேஸில் கிடச்சிருக்கு இது உங்களுக்கு ஃபைவ் மினிட்ஸ் சார்ட்டில் பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து ஷோ பண்ணுறோம் இது ஓப்பன் ஆகும்போதே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் பை பண்ணலாம் அப்படின்னா க்ரீன் கலரில் வந்திருக்கும் அதே இப்போ செல் பண்ணலாம் அப்படின்னா உங்களுக்கு கேண்டில்ஸ் எல்லாமே பாருங்கள் ரெட் கலரில் போயிட்டே இருக்கும் ஸோ இந்த மாதிரி ட்ரெண்டுக்கு ஏற்ற மாதிரி கேண்டல்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா கலர் வந்து சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும் அதுக்கு ப்ரீவியஸ் கால்ஸ்லாம் பாருங்கள் அதுக்கு ப்ரீவியஸாக ஒரு தடவை பை கால் ஒன் எயிட்டி ஃபைவ் செவன்ட்டியில் வந்து டார்கெட்ஸ் நல்லா அச்சீவ் பண்ணுச்சு அதுக்கு ப்ரீவியஸ் பார்த்தீங்கன்னா அதுக்கு ப்ரீவியஸ் டே வந்து செல் கால் வந்து வந்துச்சு ஸோ ஒவ்வொரு தடவையும் ட்ரெண்ட் மாறையில் மாறையில் கிடை நமக்கு என்ட்ரி சொல்லும் இது ஓப்பனிங்லே அந்த டே ஓப்பன் ஆகும்போதே செல் கால் வந்தது நல்லாவே வந்து டவுனில் இறங்குச்சு இது அதுக்கு ப்ரீவியஸாக வந்த பை கால் ஸோ தான் அவங்களுக்கு கால்ஸ் பார்த்திங்கன்னா மாற்றி மாற்றி கொடுத்துட்டே இருக்கும் என்ன பாயிண்ட்டில் வாங்கலாம் இல்லை என்ன பாயிண்டில் விற்கலாம் டார்கெட் என்னென்ன எதிர்பார்க்கலாம் ஸ்டாப்லாஸ் என்ன அப்படின்ட்டு கால்ஸ் வந்து உங்களுக்கு லைவ் மார்க்கெட்டில் கிடச்சிட்டே இருக்கும் ஸோ இது பார்த்திங்கன்னா சிக்னல் சாஃப்ட்வேர் இது வந்து டிசைன் பண்ணதே வந்து பார்த்திங்கன்னா பார்க்கும்போதே சிம்பிளாக புரிஞ்சுக்கணும் அதே மாதிரி இப்போ பை பண்ணலான்னா அந்த கே ஃபுல்லாகவே க்ரீன் கலர் கேண்டில்ஸாக வர்ற மாதிரியும் அந்த கேண்டில் அந்த ட்ரெண்டு ஸ்டார்ட் ஆகும்போதே உங்களுக்கு இப்போ டிப்ஸ் மாதிரியும் உங்களுக்கு வந்து கொடுத்துரும் என்னென்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதே மாதிரி இது ட்ரெண்டு எப்போ அடுத்த ட்ரெண்டு சேஞ்ச் ஆகுதோ அந்த ட்ரெண்டு சேஞ்ச் ஆகும்போது தான் உங்களுக்கு வந்து அடுத்ததாக செல் பண்ணலாம் என்னென்ன மாதிரி டார்கெட் எதிர்பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு வந்துடும் இதில் உங்களுக்கு டிஃபால்ட்டாக டார்கெட் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பாயிண்ட் ஃபிஃப்டி பாயிண்ட் தான் காட்டும் அதான் இப்போ உங்களுக்கு வெறும் ஒரு தேர்ட்டி பாயிண்ட்ஸ் ஏறினதுக்கே ஃபஸ்ட் டாரட் கிட்டக்க போயிட்ட மாதிரி இருக்குது ஸோ இது ஃபஸ்ட் டார்ட் பார்த்தீங்க அப்படின்னா பாயிண்ட் ஃபிஃப்டி காட்டும் செகண்ட் டார்கெட் ஒரு பாயிண்ட் காட்டும் நாம் ஆனால் எக்ஸ்போர்ட் பண்ணுறது ஒரு பாயிண்ட் தான் ஏன்னா இது உங்களுக்கு ஃபைவ் மினிட்ஸில் நாங்கள் வந்து ஷோ பண்ணுறோம் இப்போ மூமெண்ட்ஸ் வந்து கொஞ்சம் நேச்சுரல் கேஸில் சேஞ்ச் ஆகிக்கிட்டே வருது ஸோ இப்போலாம் வந்து இருக்க மூமெண்ட்ஸுக்கு ரொம்ப ஈஸியாக ஒரு பாயிண்ட் வந்து எதிர்பார்க்கலாம் பட் லாஸ்ட் மந்த்லாம் டூ பாயிண்ட்ஸ் வரைக்கும் நாங்கள் ப்ராஃபிட்ஸ் வந்து டார்கெட்ஸ் வந்து எதிர்பார்த்தோம் பட் இப்போ கொஞ்சம் மூமெண்ட் வந்து கொஞ்சம் ஸ்லோவாக இருக்குது ப்ரீவியஸாக வந்து கம்பேர் பண்ணும்போது அதுக்காண்டி இப்போ நாங்கள் எல்லா கிளைன்ட்ஸுமே வந்து ஒரு பாயிண்ட் ப்ராஃபிட் எக்ஸ்பெக்ட் பண்ணுங்கள் அப்படின்னா வந்து நாங்கள் ரெக்கமெண்ட் இருக்கோம் ஸோ இப்போ பார்த்திங்கன்னா ஒன் எயிட்டி ஃபோர் ஒன் எயிட்டி ஃபோர் டென் இந்த ரேஞ்சில் தான் ட்ரேடிங் போகுது ஸோ ஒவ்வொரு கேண்டிலும் பார்த்திங்க அப்படின்னா ஃபைவ் ஃபைவ் மினிட்ஸ் வந்து ட்ரேடிங் வந்து நடக்கும் நாம் இப்போ இது எப்படி மூவ் பண்ணிச்சு எப்படி வந்து இது டார்கெட் அச்சீவ் பண்ணிச்சுன்னு பார்க்கலாம் ஸோ உங்களுக்கு இது லைவ் மார்க்கெட்டில் இந்த கால் எப்படி ஓப்பன் ஆகுது அப்படின்றத காட்டிலான்றதுக்காண்டி லைவாக வந்து இந்த இந்த இதை வந்து உங்களுக்கு ஷோ பண்ணுறோம் பட் ப்ரீவியஸ் இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஏற்கனவே நடந்தது தான் உங்களுக்கு நாங்கள் ஷோ பண்ணியிருக்கோம் நம்ம இதை வெயிட் பண்ணி பார்ப்போம் இது எப்படி ஒரு பாயிண்ட் டார்கெட் வந்து ரீச் அவுட் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு மார்க்கெட் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு லெவன் ஃபிஃப்டிக்கு அப்புறமா நமக்கு வந்து பைக் வந்தது ஒரு டுவெல் தேர்ட்டி ஃபைவ் அப்புறம் தான் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆர்ட்டே வந்து போய் டச் பண்ணிச்சு ரொம்பவே ஒரு ஸ்லோவான மூவ்மெண்ட் தான் ஆக்சுவலி நேச்சுரல் கேஸானால் இப்படி தான் மூவ் பண்ணும் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக தான் மூவ் பண்ணும் ஸோ நமக்கு அந்த பைக் பைக்கால் வந்து கிட்டத்தட்ட ஒரு தேர்ட்டி மினிட்ஸ் மேலே அந்த பையிங் ரேஞ்சில் இருந்துட்டு இப்போ தான் ஒரு டுவெல் தேர்ட்டி ஃபைவ்க்கு பார்த்திங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் டாராட்டை போயிட்டு அவுட் பண்ணுது நமக்கு ஃபர்ஸ்ட் ஆர் வந்து இதில் பார்த்தீங்கன்னா பாயிண்ட் ஃபிஃப்டி பாயிண்ட்ஸ் ஸோ அதை வந்து போய் தொட்டுட்டு வருது நமக்கு ஒன் எயிட்டி த்ரீ பாயிண்ட் நைன்ட்டியில் பைக்கால் வந்துச்சு ஸோ அது ஒன் எயிட்டி ஃபோர் ஃபார்ட்டி வரைக்கும் இப்போ வந்து மார்க்கெட்டில் மூவ் பண்ணி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஸ்லோவாக வந்து ரைஸ் ஆயிருக்கு ஸோ நம்ம வந்து எதிர்பார்க்குற டார்கெட் வந்து ஒரு பாயிண்ட் ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் இது எந்தளவுக்கு ரீச் அவுட் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ டைம் பார்த்திங்கன்னா ஒரு டுவல் ஃபிஃப்டி ஃபைவ் மேலே ஆகுது மார்க்கெட் இப்போ ஒன் எயிட்டி ஃபோர் செவன்ட்டி அந்த ரேஞ்சில் ட்ரேடிங் வந்து போயிட்டுருக்கு இருக்கு நம்ம ஒன் எயிட்டி ஃபோர் நைன்ட்டி எதிர்பார்க்குறோம் இன்னும் ஒரு டென் பைசையாகவே தான் டென் பைசே கிடச்சிருச்சு ஸோ ஒன் எயிட்டி ஃபோர் நைன்ட்டி ஃபஸ்ட் ஆர்ட் பிரேக் அவுட் நம்ம செகண்ட் ஆர்ட் பிரேக்கவுட் ஆயிடுச்சு நம்ம எதிர்பார்த்த அந்த ஒரு பாயிண்ட் வந்து ப்ராஃபிட்ஸ் நமக்கு கிடச்சிருச்சு ஸோ இப்படி தான் நமக்கு லைவ் மார்க்கெட்டில் நமக்கு பார்த்திங்கன்னா சார்ட் வந்து கால்ஸ் வந்து ஜென்ரேட் பண்ணும் ஒரு தடவை ஒரு கலர் ஒரு ட்ரெண்டு ஸ்டார்ட் ஆயிடுச்சுன்னா அந்த ட்ரெண்டு சேஞ்ச் ஆகிற வரைக்கும் அதே கலர் மெயின்டைன் பண்ணும் கேண்டில்ஸ் எல்லாம் ஒரே மாதிரி தான் இருக்கும் அதே மாதிரி உங்களுக்கு பார்க்கும்போதும் அந்த கால்ஸும் வந்து ஓப்பன் ஆகும்போதே உங்களுக்கு வந்து கிடச்சிரும் ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும் நீங்கள் ஜஸ்ட்டு இதை அப்படியே ட்ரேடிங்கை ஃபாலோ பண்ணிக்கிற மாதிரி தான் இது நாங்கள் டிசைனிங் வந்து பண்ணியிருக்கோம் ஸோ மார்க்கெட் இப்போ பார்த்தீங்கன்னா ஒன் எயிட்டி ஃபைவ் போயிடுச்சு நல்லா ஸ்ட்ராங்கான மூவ்மெண்ட் ஸ்ட்ராங்கான மூமெண்ட் எல்லாமே சொல்லலாம் மார்க்கெட் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக அடுத்தடுத்து ஏறிட்டே தான் போகுது ஸோ அதுக்கு ப்ரீவியஸ் செல்கால் ஸோ அதுவும் நல்ல டவுனில் வந்து வந்துச்சு ஒரு தடவை ஒரு ட்ரெண்ட் ஸ்டார்ட் ஆகிறது பாருங்கள் ரொம்ப நேரமாக ஆக்சுவலி நேச்சுரல் கேஸில் மெயின்டைன் ஆகுது அதுக்கப்புறம் தான் அந்த ட்ரெண்டே வந்து சேஞ்ச் ஆகுது ஸோ நல்லா பிரேக் அவுட் ஆகிட்டு அந்த ட்ரெண்டு நல்லா கம்ப்ளீட்டாக வெளியே வர்ற வரைக்கும் வெயிட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் நமக்கு நெக்ஸ்ட்டு கால்ஸே வந்து இந்த சிக்னல் சாஃப்ட்வேர் நமக்கு ஜென்ரேட் பண்ணும் அது வரைக்கும் நமக்கு வந்து மார்க்கெட் அந்த ட்ரெண்டை மெயின்டைன் பண்ணிக்கிட்டே தான் இருக்கும் ஸோ இப்படித்தான் உங்களுக்கு கால்ஸ் வந்து பார்த்திங்கன்னா என்ன பாயிண்டில் வாங்கலாம் என்ன பாயிண்ட்டில் பை பண்ணலாம் டார்கெட் என்னென்ன எதிர்பார்க்கலாம் ஸ்டாப்லாஸ் என்ன அப்படின்ட்டு கால்ஸ் வந்து ஜென்ரேட் பண்ணும் ஸோ மார்க்கெட்னுடைய ட்ரெண்டோடையே வந்துட்டு இருந்துட்டு நமக்கு இதில் கால்ஸ் வந்து கிடைக்கும் இதை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கணும் டெய்லி உங்களுடைய சிஸ்டமில் நீங்களும் இதை பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா இதை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நாங்கள் இதை இன்ஸ்டால் பண்ணி தருவோம் நீங்கள் இதை சப்ஸ்கிரைப் பண்ண டீட்டெயில் தெரிஞ்சுக்கணுன்னா வாட்ஸ்அப் பண்ணுங்கள் நாங்கள் டீட்டெயில்ஸ் சென்ட் பண்ணுறோம் பிடிச்சா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம் தேங்க்யூ